முதன் முறையாக பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கான முதல் தனி நிதிநிலை அறிக்கை அமைய வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. பள்ளிகள் திறப்பு தாமதமாவதால் பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்து ஆலோசனை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. கேரளாவிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் விசாரிக்க தனிப்பிரிவு அமைக்கப்படும். அமைச்சர் பி மூர்த்தி தகவல். சென்னையில் மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல தடை. மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேட்டி. ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தம். தமிழக அரசு அதிரடி. கடைகள் வழிபாட்டு தலங்களை மூடும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. ஓபிஎஸ் கருத்து. அடுத்த வாரம் முதல் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. கல்வியில் மாநில அரசுகளின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். கலைஞர் நினைவு நூலகம் அமைக்க பெனிக்விக் வாழ்ந்த இல்லத்தை இடிக்கக்கூடாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைப்போம். அமித்ஷா சூளுரை. ஜூலையும் கடந்து விட்டது, தடுப்பூசி பற்றாக்குறை போகவில்லை. ராகுல் காந்தி விமர்சனம். ஜூலை மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூல் 116,393 கோடி. மத்திய நிதியமைச்சகம் தகவல். பாகிஸ்தானில் தினசரி பாதிப்பு புதிய உச்சம். ஒரே நாளில் 5,026 பேருக்கு கொரோனா. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.